ஹாய் ஹலோ, இன்றைக்கி காலையில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். சேமியா உப்புமா, நான் இது சாப்பிட மாட்டேங்கிறதுனால நான் ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணியிருக்கேன். பழம், நட்ஸ், பால்லாம் போட்டு நேற்று பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எப்பொழுதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. நாட்டுக்கோழி காலையில் செஞ்சிருந்தோம்ல, அதை கொஞ்சமாக எடுத்து வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான இது தான், ஜஸ்ட் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணி சீரக சம்பாரிசி அரை கிலோவை தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை 1 kg பிரியாணியாக செய்கிறது. நான் எப்பொழுதும் பிரியாணிக்கு அளவு வந்து மெஷர் பண்ணி தான் பண்ணுவேன், அப்போ தான் ஒவ்வொரு டைமும் கரெக்டாக வரும். அரை கிலோக்கு போடுற அளவு எனக்கு தெரியும், அதை அப்படியே நான் டபுள் பண்ணிக்கிட்டேன். இந்த டைமும் பிரியாணி செமையாக வந்துச்சு. மட்டனை தனியாக வேக வச்சாச்சு, அப்புறம் அரிசியும் போட்டாச்சு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு கடைசியில் ஒரு தடவை பார்த்துட்டா பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும். இதோட தண்ணி அளவு மட்டும் ப்ராக்டிஸில் தான் சிரிச்சா வரும், ஒவ்வொரு தடவை செஞ்சு பார்க்குறப்ப நம்மளுக்கே அனுபவத்தில் தெரிஞ்சிடும். பிரியாணி சாப்பிட்றது எவ்வளோ ஹாப்பியோ அதே மாதிரி ஒரு செய்கிறதும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் போடுங்க, மனசார சமைச்சு ரசித்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.